வெல்கம் பேக் வியூவர்ஸ். யாரு காக்கா கேத்தாக விஜய் கொடுக்கும் பதிலடி, இத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோலிவுட்டின் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் தளபதி விஜய் இருவருக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் விஜய் அரசியல் பயணம் தற்போது சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அது மட்டுமல்லாமல் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் 72 வயதிலும் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்பதில் ரஜினி திட்டவட்டமாக இருக்கிறார். அதனால் தான் ஜெயிலர் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியின் போது காக்கம் பரு கதையை சொல்லி பெரும் பரபரப்பு கிளப்பினார். ஆனால் பிரபல யூடியூபர் ஒருவர் ரஜினி பகிரங்கமாக சாடி உள்ளார். ரஜினி ஒவ்வொரு முறையும் நான் ஒரு குதிரை மாதிரி, யானை மாதிரி, போது கழுகு மாதிரி என கதை கட்டி விட்டிருக்கிறார். விஜயை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் மனுஷனாக இருக்கிறார். ஏனென்றால் ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது மக்களுக்கு ஆதரவாக இரவோடு இரவாக போய் நின்றார். மேலும் மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக மக்கள் போராடிக்கொண்டிருந்த போது அவர்களுடன் சேர்ந்து நின்றார். அவர் மனிதனாக இருக்கிறார். அதனால் தான் விஜய் குருதியகம், விஜய் விழியகம், விஜய் படிப்பகம் என்று ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் 234 தொகுதிகளிலும் பள்ளிக்கு செல்ல முடியாத ஏழு எளிய மாணவ மாணவிகளுக்காக பயிலகத்தையும் திறந்து இருக்கிறார் என பேசியுள்ளார். இந்த நிலையில் விஜய் இதுவரை சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து நேர்த்தியாக எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவரது ரசிகர்கள் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்று கூறி வருவதுதான் ரஜினியின் இந்த பேச்சுக்கு காரணம் என்று கூறப்பட்டது. தளபதி விஜய் நடித்து முடித்துள்ள லியோ திரைப்படத்தின் வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த விழாவில் விஜய் பேசும் போது காக்கா கதைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசுவார் என விஜய் தரப்பு கூறுகிறது. இன்னொரு தரப்பு காக்கா கதைக்கு பதிலடி கொடுக்காமல் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய நிலை குறித்து நாகரிகமாக விளக்குவார் என்றும் இன்னொரு தரப்பினர் கூறுகின்றனர். மொத்தத்தில் லியோ ஆடியோ விழாவில் விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்களோ இல்லையோ ரஜினி ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.